அப்பட ஜியாது அவன் போய் பேராவணியில் இறங்கினோடனே ஒரு ஃபோட்டோக்காரன் கூப்பிட்டு இப்படி இந்த இடத்துக்கு போகணும் இப்போ அப்படின்னு பேராவணி இந்த அங்கே போகணும் சம்பைக்கு போகணும் அப்படி அவன் சொல்லியிருக்காங்க சம்பைக்கு இந்த இடத்துல இறங்கணும் சொன்னோடனே ஆ இன்னத்துக்கு நீங்கள் வழிமார்க்கிட்ட போகணும் மல்லாட்டு கிட்ட முடிச்சு அங்கே போயிடலாம் கேட்கணுமா அதான் இதா உங்களுக்கு தெரியுமா ஷாஜானங்கன்னா இதுதான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் அவசியம் இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாரு நேரம் அல்லாட்ட கேளுங்க ஒரு பெரிய போதனையோடு போயிருக்காரு போய் சரியாக உடத்துல ஒரு குளம் வந்துருக்கு குளத்தில் இறங்கி உங்களுக்கு உதவத்து கொண்டு உதவத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் சத்தம் வைக்கிறானா எனக்கு எல்லாது வருத்தமாக இருக்குது எங்கள் முதலெல்லாம் பத்துது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க யாராவது வாங்கோ அது சிங்கம் இப்படி குழப்பம் இவங்க ஒன்றும் இப்போ கேட்கற சத்தத்தை கேட்டுக்கொண்டு அப்படியே போயிட்டாங்க இவனேட்ட என்ன பேசிருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க இவன் என்ன செஞ்சிடான் இவங்க போனோடனே அவனும் இறங்கி கூட போயிட்டான் கூட போய் பாத்தியா வர நேரத்தில் கையெந்திக்கான் கையெந்திட்டு கட்டிக்க முடிஞ்சதுக்கு பிறகு உடல் சோகமாயிட்டு அப்பதான் இவனையா தூக்கி கூட்டிட்டு எப்படி போன தடவை போனேன்னு சொல்றாங்க குடிச்சாங்க அந்த விஷயம் அவனுக்கு அதுண்டே போதும் நல்ல அழகில் கையெழுந்தினா என்ன இங்கே காந்தி கையெழுந்தினா என்னன்றது ஒரு அறிவு அது அந்த மாதிரி பல இதுகள் இருக்கு ஆனால் அல்லாவுக்கு நெருங்கினவங்களை தான் வெளியன்னு சொல்றது வெளியன்னா நெருங்கினவங்கன்னா கருத்து எல்லாரும் நெருங்குறேன்னு அப்படி இப்படி நெருங்கிக்கிறதா அவங்க நிலைமையெல்லாம் அப்படியே இருக்கும் அதுதான் அறிஞ்சிருக்கும் எல்லாரும் தமாஷா பண்ற கூட தமாஷா பண்ணி முடியாது புதுவு நாயக்கிட்டே பேசினான்னா நாளைக்கு அவனை இருப்பான் என்னமோ தெரியல நீ இந்த எவ்வளோ காலம் விட்டு அவன் போக போறானா அதுவும் தெரியாது அவங்களும் சும்மா தமாஷா வந்தவங்களா அவங்க காலத்தில் எவ்வளோ நிகழ்ச்சி புதுநாயகம் சொல்லியிருக்கிறாங்க எந்த பேரை நீ நினை நான் உனக்கு உதவி செய்வேன் அப்போ ஒரு இடத்துல இந்த கள்ளக்கூட்டம் இந்த இங்கே வியாபார கூட்டம் போகுது போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கள்ளக்கூட்டம் பிடிச்சி எத்தனையோ பேரை கொலை செஞ்சு தலைவன் மட்டும் இருக்கிறான் திடீர்னு இது நடக்கிற நேரத்தில் இவருக்கு என்ன வந்து புதுநாயகம் இந்த இவங்க அமிர்தாஜி நீ சொன்னாங்க இல்லையா புதுநாயகம் சொன்னாங்க இல்லையா நினைக்கிறேன் உடனே உடனே அடுத்த ரெண்டு புதுநாயகமே அதே இதுன்னு சொல்லி இது பண்ணினா இங்கே ஒரு காட்டில் நடக்குது இந்த விஷயம் இவங்க ஒரு பள்ளிக்குள்ளே இருக்கிறாங்க உடனே சத்தம் போட்டுக்கொண்டு ஓடி வந்தாங்க எல்லாரும் புதின போட்டாங்க சத்தம் போட்டுக்கொண்டு பெரிய சத்தத்தோடு ஓடி வந்தாங்க வந்து அவனோட செருப்பில் அவன் எடுத்து இந்த காலை போட்டு கட்டையோ செருப்போ எல்லாம் நாளுவாங்க அதை எடுத்து வீசி அடித்தாங்கண்ணா அடித்தா அங்கே அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டுதான் கட்டுமையான பயங்கரமான சத்தம் உண்டு இன்னும் நடுங்கி நின்றான் அவன் கள்ள தலைவன் இருக்கானே அவனோட தலையில் அது பட்டா அப்படிஞ்சு அவன் அவனத்திலே செத்தான் இதெல்லாம் தமாஷா இது விளையாட்டு அது இதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போய் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ என்ன செய்கிறாரு அவர் அந்த செருப்பை எடுத்து அந்த கட்டையை எடுத்து கையில் எடுத்து கொண்டு வர்றாரு அங்கே இருக்கிறத ஒன்றே விட்டு தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது மீதும் ஒன்று அதோட வச்சுட்டு செய்தி சொல்லியிருக்கேன் அப்போ தான் தெரியும் இது நடந்தது இங்கே தான் இப்படி எவ்வளோ நடந்துச்சு விஷயங்க இந்த சரித்திரங்கள் தெரியாது தானே மொழி மொழி தோதுவாங்க ஒன்றுமே தெரியாது அதில் உள்ள கதை இதுதான் அந்த பவர் இருக்கு அவங்களுக்கு அப்போ சேர்ந்துட்டா விளையாது முன்னாடி அவங்களுக்கு அந்த பவர் இருக்குதான் செய்யும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் கேட்டாலும் எல்லா இடத்துல கேட்கறது தான் அவங்க அல்லாவாகல அந்த கட்டப்பட்ட இடம் அல்லாவாகல விநாயகமே எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லிட்டா நிச்சயமாக அதை அல்லா இடத்துலேருந்து வர்றது இப்படி போட்டிருக்காரு அப்படி போட்டிருக்காரு அதில் எப்படி எழுதியிருக்காரு இந்த பயத்தில் எப்படி எழுதியிருக்காரு
என்ன நடந்த விஷயங்களை தான் எழுதியிருக்காங்க. பொய்யில் இன்னொரு தடவை இந்த வியாபாரத்துக்கு வந்து ஒளிமார்கள் நிறைய வந்திருக்காங்க, அங்கே எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டோன்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் நீங்கள் போனால் ஆபத்து போகணும் பல கூட்டங்கள். குருநாதர் போய் கேட்டோன்னே சரி நீங்கள் போகணும் இல்லை போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. போய் அங்கே எல்லா வேலையும் முடிச்சோன்னா அங்கே இருக்கிறாங்க ஒரு இடத்துல பண்டைய தூங்குறாரு. தூங்குற நேரத்தில் கனவுல கண்டார் அப்படின்னு கேட்டால், இவர் போனவங்க அவ்வளோ பேர் வெட்டி அதை செஞ்சு செஞ்சு போகிறது எல்லாமே ஆபத்தான நிலையில் இருக்கிற மாதிரி கனவு கண்டார். எழுப்பி பார்த்தா பயத்தோட ஒன்றும் இல்லை, அவங்க தான் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ போகிறாங்க, போன நேரத்தில் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, போய் சொல்கிறாங்க முதுமணாயிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் கேட்டோமோ அவன் சொல்லிட்டாங்க போகணும், கல்யாணம் இருக்கான் போகாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டோடனே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டீங்க, அதனாலே அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையான செய்தி, பொய்யல்ல. ஆனால் அதே நேரத்தில் நான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போக சொன்னேன். இரவு நடத்திட்டோம் பாருங்க, கனவு இரவு கனவுலையும் எனக்கு நடத்தி போட்டேனே, அதுதான் நடக்கு. இங்கே நடக்காம அது கனவுலையும் நடத்தியாச்சு, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றான். செய்ய முடியுமா இந்த வேலை? இது பொய்யன்னு சொல்லுறா? கடைசி உலகம் முடியும் வரையில விழாத்துடைய வழிமார்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. நபிதான் இல்லை, நபி ரசூல் வர மாட்டாங்க. எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மதத்தையே தான் எல்லாரும் போதிக்கொண்டு புதிய மதம் போதிச்சு போதிக்கிறது எவருக்குமே வரையாது. ஒரு ஆள் நபின்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சேன்னா அவனை சுட்டு தள்ளிடலாம். இதெல்லாம் பிள்ளைகளோட மனதுகளில், மற்றவங்களோட மனதுகள், குழந்தைகளோட மனதுகள்லாம் பதியணும். இதெல்லாம் பதிஞ்சால் தான் நான் அவங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய இது புதுமநாயகத்துடைய விஷயங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காகமோ புறாவோ எச்சில் போட்டுருக்காங்க. கடுமையான கோபம் வந்துட்டான், அப்படியே பார்த்தாங்க, அது அப்படியே சுட்டு சுடுபட்டுக்கிற வந்துட்டான். அல்லா நீ இந்த மாதிரி என்ன செஞ்சு வச்சிருக்கிற, எனக்கு அநியாயமாக போகிற ஒரு புரிய சுடுபட்டு விழுந்துக்கிட்டே அப்படி அப்படின்னு கவலைப்பட்டாங்க. ஏன் நான் இதை சொல்லுவேன், சின்ன வயதில் விளையாடி கொண்டிருப்பாங்க பிள்ளைகள் குடும்பம் தானே. ஒரு மாட்டை போய் அடித்தாங்க, அடித்தோடனே அந்த மாடு நின்று பார்த்து சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மனதில் தெரியும், உங்களை நல்லா படைத்தா இது காலத்தானா அப்படின்னு. உடனே அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே போயிருக்கணும் கூட. அவங்களோட வீடு மாடி வீடு, மாடி வீடு, மாடி வீடுன்னா தெரியும் தானே, பார்க்க நிற்காங்க தான் நன்றி. மேலே ஏறி போய் பார்த்துருக்காங்க, பார்த்தா முன்னுக்கு காப்பு அப்படியே தெரியுதாங்க, முன்னுக்கு காப்பத்தில் தான் அப்படியே தெரியுது. எல்லாம் பொய்யனு சொல்லுறா? புதுமன புதுமநாயகம் பிறந்த பிள்ளையில பிறந்த அண்டைக்கு எதுவுமே குடிக்கல, எல்லாரும் யோசிக்கிறாங்க உள்ள குடிக்கலையே உள்ள குடிக்கலையே, பழவும் இல்லை உள்ள குடிக்கவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை, எதை போட்டாலும் எடுக்கவே இல்லை. சரியா நோம்பு திறக்கிற டைமுக்கு உள்ள அப்பதான் பாலை குடிக்கிறதுக்கு எடுத்துச்சு. அப்பதான் அவர்கள் உள்ளவங்க பாருங்க அந்த புத்திசாலியத்தை நம்ம இருக்கிறவங்க நானுனால இன்னைக்கு தான் முதல் நோம்பு உள்ள நோம்பு குடிச்சு வந்தா வந்துருக்குது. இதை சொன்னா வஹாபிகள் என்ன சொல்றது, காவிரான பற்றி பேசுவோம், அது என்ன அது, இதே என்ன இது, அப்படி வந்துருச்சா இப்படி வந்துருச்சா. இப்படி எத்தனையோ இந்த பிள்ளைகள் அந்த மாதிரி இருப்பாங்க, யார் காண்டது தாய்காப்புக்கு தெரியுமா, இது வற்புறுத்திப்போ டீயே கொடுப்பாங்க, குடிக்கிறதே கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்,
நாயகம் சின்ன வயதில் இருக்கு நேரத்தில் கல்லா வந்தானா ஓடி போய் அடிச்சாங்கன்னு. இப்போ இதை நான் இந்த குதுபுநாயகமே வயிற்றுக்குள்ள இருந்து ஓடி போய் மருக வந்து பூந்தாங்கன்றத அக்களை ஒத்த அக்களுக்கு ஒத்தாது. அப்போ எப்படியா இருக்கு மாதிரி நடந்தது ரொம்ப தான் எப்படி அவனுடைய சக்தி அவனை பயமுறுத்தாட்டிட்டு போய் அப்போ அவன் ஓடிட்டான். இதுதான் இது தெரியும் நடந்தது மல்ல நடந்தது உண்மை. ஆனா இப்ப வெளிய வந்து போனாங்கன்றது இல்ல நடந்தது உண்மை. அவனோட சக்தியே அவனுக்கு விரட்டி அடிச்சிருச்சு. ஏன்னா பவர்கள் பொறுக்கிறதுல வெளிமாறு பொறுக்கிறதுல எல்லாம் உதவி வச்சிருக்காங்க சந்து அவங்களுக்கு. இது கதைக்காக இருந்தாலும் சரியில்ல கதைக்கு தான் எல்லாரும் அறிவோம். காப்பிராமெல்லாம் கட்டதை எல்லாம் பேசுகிறாங்களே இஸ்லாம் எல்லாம் முஸ்லீம் அடைப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை சமைக்க வந்திருக்காங்க சசோதா சொன்ன அப்படவே முடிச்சு. எப்படி நம்ம சொல்லா சொன்னது தான் மார்க்கம். உங்களை முஸ்லீம்களோட ஆக்கிட்டோம்னே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சம்மா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் முஸ்லீம்க்கு பேர் வச்சிருக்கிறேன்னு நாமத்தை பூர்த்தி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அது கூட இன்னொரு ஆள் வந்தால் அவரோட நாமத்தை பூர்த்தி ஆகணும். அதுவும் குடிகாரன் இந்த மது மாது இதெல்லாம் வச்சு கூட இருந்த ஒரு குடி குடிக்கு குடிகாரன் மோசமான இந்த மாதிரி சமைத்து வரணும். அவனை தானே இன்றைக்கு தலைவராக வச்சுருக்காங்க ஷேகுல் இஸ்லாம் ஏது. நான் சொல்கிற ஷேகுல் இஸ்லாமி தான் ஷைத்தானுல் இஸ்லாம். ஷைத்தானுல் இஸ்லாம்ல இஸ்லாத்தினுடைய ஷைத்தான் இஸ்லாத்தை கெடுக்க வந்தவன். இப்படியா எல்லாத்தையும் சொல்லவே இல்லை. இப்போ சொல்லாது நடந்த அவ்வளவும் பொய்யா இந்த மோஜிதாத் அவ்வளவும் பொய்யா. இங்கிருந்து அப்படி கை காட்டினா சந்திரம் வளர்ந்து தெரிஞ்சது. இங்குள்ள இந்தியாவில் உள்ளவரே அதை பார்த்துருக்காரு பார்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் அவர் சாவியான இன்றைக்கும் அந்த அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாங்க சந்திரன் அவனோட கை போன அடையாளம் அப்படி இருக்கு. இது பொய்யா அந்த பாத்திரிக்கு போகலா ஒருவரும் சொன்னால் அந்த அந்த பாத்திரிக்கு கடல்களில் திரிந்த பாத்துக்காரி அழைப்பிக்கிறது எதில் இந்த குளத்தில் இருக்கு குளம் மாதிரி ஆதிதான் இங்கே அழைப்பிங்க. அப்போ ரசூலுதான் என்ன சொன்னாங்க நீ போய் சொல்லி நான் வரக்கிருந்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கி வந்தது கடல்களில் திரும்ப நீங்களாம் போங்க இருந்த இடத்துக்குன்னே அதெல்லாம் போயிட்டு. இப்போ இது பொய்யா அவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதிகாவே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இதுதான் மூஞ்சிதா தந்து மூஞ்சிதா தண்டா கருத்து இந்த ஹவாரிக்குள்ள அதா தங்குவாங்க வளமைய சுழிச்சு போகிறது வளமைக்கு மாற்றமாக இருக்கு. எப்போது கல்லு பதக்குமா இங்கிருந்து சூரியனை பார்க்க முடியுமா நாங்கள் எப்படி ஆக்கினா அவ்வளோ தருமா சொல்ற விட வச்சு கொடுக்கணும். அவன் தான் இப்படி ஆகட்டுமே முடியுமா செய்து சொல்லாடிய கல்ல கல்ல கையில் எடுத்தாங்க. அது இந்த சுபானல் தான் சொன்னது கல் அது போல ஒன்றும் இல்லை. எத்தனையோ விஷயங்கள் நடந்து தண்ணி இல்லை இப்படி ஆக்கினாங்க தண்ணி கொட்டிங்க விரலிடையே நின்ற நீர் வேகமாக சொல்லிதான் நான் பாட்டு அப்போ உடனே அதில் உதறுத்தேன் எப்படி வேலை பாரு. இதே நேரத்தில் இவங்க சொல்ல போயிருக்காங்க போய் ஒரு இடத்துல இவங்க வாது பண்ணியிருக்காங்க பயன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டகையை விட்டுட்டு
கொட்டையை பார்த்தா எல்லாம் முடிஞ்சு ஒட்டையை பார்த்தா போகிறது கொட்டையை இல்லை. அப்போ சொன்னாங்கன்னா ஒட்டையை பார்த்துக்கணும், கிட்டே தான் வாங்கி என்னன்னா ஒரு யகுதி இவருக்கு தானே எல்லாம் தெரியும்னு சொல்கிறது. இவருக்கும் ஒட்டை போன இடமே இவருக்கு தெரியாது என்ன சொல்லி அடுத்த செகண்டில் ஒன்று சொன்னாலும் இன்னிடத்தில் ஒட்டை இருக்குது அதுக்கு அடுத்து வந்து சொல்லி அடுத்த செகண்ட் எப்படி இருப்பார். அவங்களே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க பார்க்குறது, ஏன்னா அவனோட ஆத்மா அவனோட ரூபனுடைய பவர் தானே நல்லா அறிவிக்கிறான். அது அதுதான் அவரை கருத்து. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய இதை கொண்டு தான் அது வரும், இந்த இதுவும் வரும். இல்லை இந்த மூலிகார் ரசூலின் ஐயத்திய வியாயத்தின் இல்லா மீது இல்லாக்கான ரசூலின் ஒரு ரசூலுக்கு ஆயிருக்காது ஐயத்திய வியாயத்தின் ஒரு மூஞ்சிதாக கொண்டு வருது இல்லா மீது இல்லை அல்லாஹ்வுடைய இதை கொண்டு இதனை கொண்டு உத்தரவு கொட்டி. அப்போ எல்லா நபிமார்களாக இருந்தாலும் வழிமார்கள் இருந்தால் அந்த இதனை கொண்டு தான் எல்லாம் நடக்குது. அப்போ அது அது எங்களா அவங்களால தான் உண்டாது, அதெல்லாம் உண்டாகிறது யாரால? இப்படி மட்டும்தான் எவ்வளோ நடத்திக்கலாம். ரசூல் தான் கொள்ளணும், எப்படி வாய் அந்த வாயை வருது அந்த சொல் தான் வரணும், வேற வழி இல்லை. அவங்கள இது பண்ணிடுவோம் அந்த நோக்கத்தோடு அபூஜர் வாழ்கிறோட இந்த நேரத்தில் தொக்கொள்ளலாம் அவங்கள கொள்ளுற நேரத்தில் அப்படி சொல்லி இவன் போயிருக்கான். ஒரு தடவை போன நேரத்தில் போய் பார்த்து போனான்னு எடுக்கிற அவருக்கு அவங்கள்ட்ட போனால் ரசூல் தான் அங்கே இருக்கிறாங்க தொழுது கொண்டு, மறுக்க அங்கே போனால் ரசூல் தான் இங்கே இருக்கிறாங்க தொழுது கொண்டு. இங்கே யாரை யாரை செய்கிறதுக்கு எந்த போது இது பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இல்லை. எவன் போகிறானா அந்த இடத்துல இல்லை. இன்னொரு தடவை போனான்னா அவங்கள இது பண்ணுறது தொழுதுன்னு திருமணம் செய்ய மாட்டாங்க. போகிற இடத்துல நெருப்பு, நெருப்புக்கு அங்கு பத்து தான் கிட்ட நெருங்கியலாம் ரசூலுல்லாஹி தொழுது கொண்டிருக்கிறான். எப்படி பார்ப்போம் பாதுகாப்பு பாருங்கள் அப்படி பாருங்க இதெல்லாம் இங்கேயே சொல்லிடுமா எங்கே சொல்ல போகிறானோ இல்லாதது இல்லையாண்டவன் விசாரத்தும் இல்லையான்னு தான் நுங்குவதும் இல்லையான்னு தான் நல்லா கண்ணால் பார்த்துக்கணும் இப்படி சொல்கிறாங்க. எதுக்கா சாப்பாட்டுக்கா பணம் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அதுக்காக சொல்கிறாங்க. அந்த சார்ந்த பணத்தில் என்ன புண்ணியம் இருக்குது பொய்யை சொல்லி ஏமாற்றி சொல்கிறதில் ஒரு நன்மையும் இல்லை நல்லா பொருந்த மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துன்னு போன நேரத்தில் நாங்கள் எப்படியா அவங்க முடிவுக்கு வரோம். அல்லாவுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை கூட கொஞ்சம் வழியாக வந்தவர்களுக்கு விட்டுறாங்க. அதுவும் உண்மை தான் பொய் இல்லை என்றதை நாங்கள் நம்ப தான் நம்பாமல் இருக்கவே இல்லை. இதெல்லாம் உலகம் கண்ட உண்மை, யூனிவர்சல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் இதுதான் சொல்லுவாங்க. யாராலும் இது இல்லைன்னு சொல்ல எப்படி சொன்னாலும் காவிரா போயிடு, அப்படி சொன்னாலும் காவிரா தான் போகும். ரசூலுல்லாஹ் செய்த உண்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் சொன்ன உண்ட உள்ளவன் இல்லையான்னு சொன்னால் எப்படி இருக்கு, அல்லாஹ் சொன்ன உண்ட இல்லையான்னு சொன்னால் அவனை எப்படி இருக்கு, சலவாத் சொல்லுங்கன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான். நீ சலவாத் சொல்ல வாணுன்றதுன்னு சொன்னானா அவன் முஸ்லீமா, அல்லாஹ் சொல்லத்தை சொல்ல வாணான்னு சொல்லலாம்மா. அழகாக இவங்க எடுத்தாலும் பார்த்தாலும் குழந்தை பிள்ளை எடுத்து பார்த்தாலும் இன்னதாக தோல்வி சொல்லுனார் நம்பி யா ஐயோ அல்லது நாமும் சல்லு அடைவு சரிங்க தசிமான் இது இல்லையன்னு சொல்லிடுமா, நீங்க சொல்லாதுங்கன்னு சொல்லிடுமா. அல்லா சொல்லு யா யாரையும் அல்லது
இன்னல்லாஹு மலாயிக்கத்து யுஸல்லுனா இன்னல்லாஹு மலாயிக்கத்து அவருடைய மலாயிக்கமாரும் யுஸல்லுனா அலா நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹ்வும் சொல்றான் மலாயிக்கமாரும் சொல்றான் ஜாயிகள் அதி நாமும் ஈமான் கொண்டவர்கள் என்று அழைக்கிறான். ஜாயிகள் முஸ்லீமும் அணி சொல்ல இல்லை சொல்லல ஏன் சொல்லல அவங்களுக்கு அதுல இடம் இல்லை. யாயுள்ளதீனா ஆமணும் ஈமான் கொண்டீர்களே அவர் ஈமான் கொண்டார்களே அவர்கள் சல்லு சலாத்து சொல்லுங்கள் அதை அவங்க பேர் சல்லிமும் சலாமும் சொல்லுங்கள் தஸ்லீமானா இன்னும் நிறைய சொல்லுங்கள். இப்பொழுதும் அதுக்கு வந்து சலாவாத்து சொல்லாதேன்னு சொன்னா என்ன கருத்து? அல்லாஹ் சொன்ன சலாவாத்தை நீ சொல்லாதேன்னு சொல்லியிருக்கிற. அப்பா முஸ்லீமா இருக்கிறோமா? சைத்தன வருட்டுனே எனதுக்கு எதுக்கா சைத்தன வருட்டு எனக்கு சஜிதா செய்யாது. ஏன்னா மண்ணால படைக்கப்பட்ட இதுதான், நான் நெருப்பால படைக்கப்பட்டேன், மண்ணால படைக்கப்பட்டது எனக்கே அந்த வேலை செய்யும். அல்லாவோடய தக்கம் பாருங்களேன், சைத்தான் அல்லாவோடய தக்கம் பிடிப்பாள். அப்ப என்ன செஞ்சதுன்னு ஓஹோ நீ மோசமாக போச்சா போயிட்டாய் காக்கிறா போயிட்டாய் போ ரெண்டு வருது. இப்போ சலாதி சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? வானாடு சொல்கிறவங்களுக்கு இதுதான் கருத்து. இப்போ இதுதான் கருத்து. அப்போ இதுக்கு இந்த ரியாஸ் பிடிக்கிறதுனா இதுதான் ரியாஸ் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு பிடிக்கும் அது அப்படியானாலும் இதுவும் அப்படிதான். லாஜிக்கல்லி ப்ரூவ் பண்ணிடுறேன். சலாது சொல்றத சொல்லாதே சொல்லக்கூடாது. பாத்தியா ஓதாத பாத்தியா ஓதாதேன்னு சொல்லக்கூடாது. எங்க பாக்கவே சொன்ன மாதிரி என்ன பாத்தியா கட்டாயம் ஓதணும். அல்ஹம்து ஓதாட்டி தொழுகவே கூடாது. பரல தெரிஞ்சவனும் தெரியாதவனும் அல்ஹம்து படிச்சு விடுவோம். தமிழ் எழுதியாவது படிக்கணும். இப்போ தமிழ் எழுத நேரத்தில் கண்ணு இந்த மாதிரியெல்லாம் வாசிப்பீங்க, கொடையாகவும் வந்து சேரும். அதனால அரபியிலே வாசிச்சு அரபியிலே அழ அழகாக வாங்கி கொடுக்கும். குரான எதிர்க்குதோ நீ திக்ரி செய்யாதேன்னு சொல்லிட்டா அதுவும் கொலை. அதான் சொல்லி அல்லா சொல்லிச்சா திக்ரி செய்யணும். அதுக்குருணி உதுக்குருணி அதுக்குருணி என்ன நீங்க நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன். குரான தமாஷா இருக்குதா எல்லாரும் சொன்னது சரியன்னு கூட சொல்லிக் கொள்றத அவர் பாக்கி சொல்லியிருக்காரு. சாவது சொல்லுவாங்க அது சரிதான் சொல்லக்கூடாது. உண்மை எங்கேயோ இருக்கிறேன், நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகள் பாருங்க எத்தனையோ வாழ்க்கை பிள்ளைகள் மோசமாக போயிருக்கிறாங்க. ஆகும் அவங்க அவங்களோட தாற்பயம் அவங்களோட என்னன்னு கேட்டால் குண்டு வீசுறது, கத்தியால் குத்துறது, ஆளாக கொள்றது, ஷூட் பண்ணுறது. எத்தனை பேரை ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போனாராம் இந்தியாவில் ஒரு அவரோட இல்லை இது இருந்துருச்சு பிஸ்டல் ஆயும் இன்னைக்கார எனக்கு இந்த இதை ஓதித்தாங்க வருத்தம் வச்சு தண்ணி எடுத்துருச்சு. அவர் ஓதுறதுக்கா வந்துருக்கா ஒரே ஷூட் யார் சுட்டாங்க முடியல. இப்படி அறிவு இருக்குது. ஒரு முஸ்லீமை கொண்டு அவனுக்கு எவ்வளோ பிரியப்பா மண்பத்தில் மூமினன் ஒரு முஸ்லிமை கொண்டா அவனுக்கு இடம் நரகம். இது கொஞ்சம் மறந்துட்டு அரபியே சொல்லணும்.
முஸ்லீமை கொள்வது, காவிரை கொண்டது கொண்டு இல்லை, காவிரி யாருன்னு பார்த்து கூட கொள்ள வேண்டியதுதான். அது வேற என்ன, இப்போ காவிரி இல்லையே, யார் காவிரின்னு சொல்லிடும். இப்போ சொல்லதான் வெளியா, யாருமே காவிரின்னு சொல்லாது. யார் சொல்லக்கூடாது, வெளியில் ரோட்டில் போகக்கூடிய அந்த மட்டும் யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ யார். ஆனால் இது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, சில காவிரிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நான் அவங்களுக்கு ஒக்கும் காவிரி தானே, அந்த மாதிரி காவிரி தான் சொல்கிறோம். இஸ்லாத்துக்கு எனக்கு விரோதமாக வரணும் அவன் சொல்கிறான். அதானே சொல்லுதான் இந்த செஞ்ச காட்டினார். கல்யாணம் மித்த மோசம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, குண்டு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல நடந்தது அது பெரிய மோசமாக போச்சு. முஸ்லீம் இருக்காது இதெல்லாம் நடந்தா எங்களுக்கு முஸ்லீம்களுடைய கொள்கைகள் எங்கே போயிட்டு. இப்போ முஸ்லீம் வந்தாலே எல்லாரும் வீடு கூட கொடுக்குறாங்க இல்லையா, எங்களோட பிள்ளைகளுக்கு வீடு எடுத்துருந்தாங்க. கேட்குற நேரத்தில் கொஞ்சம் கிட்டவா உள்ள இடத்துல போய் கேட்டால் அவன் சொல்லிட்டாங்க, நீங்கள் முஸ்லீங்களா எல்லாம் கூட தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு இடத்துல இடம் எடுத்து போயிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு இடம் கொடுத்துருக்க வீடு கொடுக்க. எப்படி பாருங்க உலகாருன்னு ஆயிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பக்கத்தில் முஸ்லீம் வீடு இருந்தால் இவங்களோட நகை நட்டுகள் எல்லாத்தையும் அவங்களோட கையில் கொடுத்துட்டு தானே, பேங்கில் வச்ச மாதிரி இருக்கும், கொடுத்துட்டு தான் போடு. அப்படி அப்படியே வச்சுருப்பாங்களாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ கொடுக்க பயமும் கொடுத்து அடுத்து நோக்கி வரணும். இஸ்லாத்தில் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இஸ்லாமிய நம்பிக்கையே போயிட்டு இஸ்லாமிய. இப்படி இப்படி எத்தனை ஆயிரம் இருக்கு முஸ்லீம்கள்லாம் அவங்களுடைய எல்லாருமே மோசமல்ல, ஒரு சிலரால எல்லா மரியாதையும் அதான் காப்பாற்றணும். முஸ்லீம் முஸ்லீமாகவே வாழும். அடுத்து பணத்துக்காக நாங்கள் எங்களோட மதத்தையோ எங்களோட மதத்தை இன்னொருவருக்கு விற்கக்கூடாது. பணத்துக்காக எங்களோட மதத்தை நாங்கள் விற்கக்கூடாது. எப்படி விற்கிறது, இப்போ இதுதானே இப்போ போய் போய் இப்போ பணம் எடுத்து கொண்டு வரதுக்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாத்தையும் விற்று போட்டானு. மதத்தையும் மானத்தையும் எல்லாத்தையுமே விற்று போட்டு கொண்டு வரானு, பணத்தை கொண்டு வந்து சாப்பிட்றேன் அடுக்கி வைக்கிறேன் கோடிக்கணக்கில் இருக்கு. டிஜியா டிஜி கிட்ட 30 கோடி இருக்கிறாங்க, அது மட்டுமல்ல அதை விட கூடுதல் அறிக்கையாக இன்னும் யாரும் சொன்னாங்க. 30 கோடி பணம் வச்சிருக்கிறாங்க, இதுதான் சண்டை உண்டானு. எவ்வளோ பணத்தையும் எங்கள் எல்லாருக்கும் பங்கெடுத்தா அவங்க கொடுத்தல அடிதடியில் இவங்க தான் இதை இஸ்லாத பழக்கத்தை இந்த இது பண்ணுறாங்க. இஸ்லாம் உண்டாக்குறாங்க, இஸ்லாத்தை நல்ல நல்ல இஸ்லாத்தை பரப்புறாங்க. எங்கள் ஊரில் வீட்டில் வச்சுருக்கேன், அவனும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு கணக்கு தேடிட்டான். கிட்டத்தட்ட அவன்கிட்ட எப்படியும் ஒரு 5-6 கோடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.